கேபிடிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாப்பா பாப்பா, எவ்வளவு கோபம், ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி, ஏன் மேடம் வாணி ஜெயராம் பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, அவங்க உங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. எப்படிப்பா அவங்கள பிடிக்காமல் இருக்கும்? எப்போவுமே நான் வந்து ஒரு 6 வாரம் இல்லை 8 வாரம் அஹெடாகவே ரெக்கார்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா நிறைய நான் வெளியூர் போகிறதுனாலையும் என்னுடைய ப்ரோக்ராம் வந்து கன்ஃபார்ம்டாக கிடையாது. நான் எப்போவுமே சென்னையிலேயே இருக்கிறதில்ல. சம்டைம்ஸ் சென்னையிலேயே இருந்தாலும் இங்கே ஏதாவது நிகழ்ச்சிக்கு போவேன், இல்லை கல்யாணத்துக்கு போவேன், இல்லையா எங்களுடைய ஓன் பௌர்ணமி பூஜை சத்சங் அப்படின்னு இருக்கும். அதனால் ப்ரோக்ராம் எப்போவுமே 8 வாரம் இல்லை 10 வாரம் அஹெடாக தான் ரெக்கார்ட் ஆகி இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கமெண்ட் ரிப்ளைஸ்லாம் கூட அப்படியே மிக்ஸ் ஆகி வரும். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ வாணிமா வந்து அவங்க இயற்கை எழுதின போது நான் வந்து சென்னையில் இல்லை, நான் வந்து பாம்பேயில் இருந்தேன். எனக்கு வந்து மற்றவங்க மாதிரி டக்குன்னு அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறது அப்படிங்கிறது எனக்கு சரியாக பண்ண தெரியாது. எனக்கு அங்கே ஸ்டாண்டெல்லாம் கிடையாது. அந்த ஃபோன் ஸ்டாண்டுன்னு ஒன்று என் பொண்ணு அடிக்கடி சொல்லுவாள், அதை வாங்கி வச்சுக்கோ மம்மி, நீ அதில் அப்படியே வச்சுட்டு நீயே பேசி அனுப்பலான்னு. எனக்கு அந்தளவுக்குலாம் ஹைட்டெக்லாம் எனக்கு வரவும் வராது, எனக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்காது. அதனால் சரி மெட்ராஸ் வந்ததுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டேன். எனிஹவ், உங்கள் எல்லாருக்காகவும் ப்ளஸ் எனக்காக கூட வாணிமாக்காக என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரிபியூட். வாணி ஜெயராம் அவர்களை நான் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி மீட் பண்ணேன். ஃபஸ்ட்டு டைம் அதுதான் நான் அவங்கள மீட் பண்ணது. அவங்கள வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு இன்டர்வியூ வேணும் அப்படின்னு சொல்லி பிரபு என்கிட்ட கேட்டார். சரின்னு சொல்லி நாங்கள் ரெண்டு பேரும் அவங்கள போய் கேட்டோம். அப்போ அவங்களுடைய வீடு வந்து கஸ்தூரையங்கா ரோடில் இருந்தது. உடனே கொடுக்குறேம்மா, யூஸ்வலாக அவங்க வந்து எல்லாருக்கும் அப்படி உடனே கொடுக்குறேன்னு சொல்லவே மாட்டாங்க. நீனா எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளையிலேருந்து எங்கள் அம்மா வந்து உன்னை காமிப்பாங்க, உன் குழந்தை தெய்வம் படத்தெல்லாம் எனக்கு காமிச்சிருக்காங்க, நெஞ்சலூர் ஆலயம் நான் பார்த்துருக்கேன், திருவருச்செல்வர் பார்த்துருக்கேன், திருமால் பெருமை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன், நீ வந்து அவ்வளோ குட்டி பண்ணால் அவள் நல்லா நடிச்சிருக்க, ஸோ நான் கண்டிப்பாக உனக்கு வந்து நான் இன்டர்வியூ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் இன்டர்வியூ, ஆனால் 2 ஹவர்ஸ் போச்சு. ஏன்னா பிரபுக்கும் வந்து மியூசிக் பற்றி நல்ல நாலேஜ் இருக்குது. ஸோ நிறைய வந்து அவர் கேள்வி கேட்க கேட்க அவங்க ரொம்ப அற்புதமாக பதில் சொன்னாங்க. அப்போ தான் அவங்க கணவன் மனைவி இருவருடைய பரிச்சயமும் எனக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் எல்லா ஃபங்க்ஷன்லேயும் மீட் பண்ணுவோம். எங்கே மீட் பண்ணாலும் ரொம்ப அன்பாக ரொம்ப இனிமையாக பேசுவாங்க. அண்டு ஒய்ஜி மகேந்திரா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸு, அதனால் ஒய்ஜிஎம் பிளேக்கெலாம் நாங்கள் போகும்போது அவங்களும் வந்திருப்பாங்க. அவங்க வாங்காத அவார்டே இல்லை. இன்ஃபேக்ட் அவங்க என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே வந்து ஒரு தடவை ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னாங்க, யாரோ வந்து என்னை பப்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க, மனோரமாக்கான்னு நினைக்கிறேன், பப்பின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. உங்கள் செல்ல பேர் பப்பியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், ஆமாம், உங்களுக்கு தெரியுமா நான் போல்ட்ரே பப்பி அப்படிங்கிற பாட்டில் தான் ஃபேமஸான குட்டிங்கிற படத்தில் அப்படின்வாங்க. ஆமாம்மா, நானும் அந்த படம் பார்த்துருக்கேன், அற்புதமான ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். ரீசண்டாக கிருஷ்ணகான சபா அப்படின்னு சொல்லுவோம், முப்பத்தம்மன் கோயில் பக்கத்தில் இருக்கோம் சென்னையில், அங்கே ஒரு நாட்டிய நிகழ்ச்சிக்கு என்னை வந்து அழைச்சிருந்தாங்க. அதுக்கு நான் போயிருந்தேன். அங்கே வந்து ரேவதி சங்கரன் வந்திருந்தாங்க, வாணிமா வந்திருந்தாங்க, நான் அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். இது நடந்து ஒரு 2 மந்த்ஸ் மேக்ஸிமம் 90 டேஸ் தான் இருக்கும். அப்போது அவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். ரொம்ப நேரம் அந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே இல்லைங்களா, ஸோ ரொம்ப நேரம் நாங்கள் ரெண்டு பேருமே அந்த கேப்லலாம் பேசிகிட்டே இருந்தோம். அப்புறம் நான் சொன்னேன், என்ன வாணிக்கா தனியாக இருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி, உங்களுக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். என்ன பயம் இருக்குது, ஒன்றும் இல்லை, ஐம் யூஸ் டு இட் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பகவான் கிட்ட ரொம்பவும் ஐக்கியமானவங்க, அதுவும் வந்து முக்கியமாக பாடுறவங்க, அவங்க எவ்வளோ பிளஸ்டு தெரியுமா? ஏன்னா அப்படியே கடவுள்கிட்ட ஐக்கியமாகி பாடலாம். எனக்கு எப்போவுமே அந்த குறை இருக்குது, என்னால் பகவான் கிட்ட உட்காந்து பாட்டு பாட முடியலையே, என் குரல் வளம் வந்து நல்லா இல்லையே, என்னால் ஸ்தோத்திரம் சொல்ல முடியும், அவரை நினச்சி உருக முடியும், நான் பாடுறது ரொம்ப கருணை கொடூரமாக இருக்கும், எனக்கே பிடிக்காது, பாவம் என் கிருஷ்ணனை வேறு தொல்லை பண்ணுமான்ட்டு பாடுற முயற்சிக்கெலாம் போகவே மாட்டேன். நான் நிறைய பாட்டு கேட்பேன், பாட்டுனா எனக்கு உயிர், பஜன்ஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது வாணிமா குரல் எப்படி பிடிக்காமல் இருக்கும்? எவ்வளோ அற்புதமான பாடலாம் பாடியிருக்காங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அவங்க வந்து ரொம்ப பெரிய லெவலில் வந்து அவங்க பாம்பேயில் வரதா இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து ஏகப்பட்ட படம் புக்காக இருந்ததுதான்.
ஆனால் அந்த படத்தெல்லாம் வந்து லதா மங்கேஷ்கர் அவர்களும் அவங்களோட சகோதரியான ஆஷா போஸ்லேவும் கெடுத்துட்டாங்கன்னு ஒரு பரவலான பேச்சு இருந்தது. அது நிஜமா இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் லதா அவர்கள் அதுக்கப்புறமா பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, நான் எதுக்காக போய் இன்னொருத்தர் வந்து பாடுறத அவங்களுடைய சாப்பாட்டில் நான் ஏன் மண்ணு போடணும், நான் யார், நான் என் பாட்டு தான் வேணும், என் குரல் தான் வேணுங்கிறவங்க என்னை தேடி வரப்போகிறாங்க. எனக்கு அது கரெக்டுன்னு பட்டுது. சில சமயம் லதா தீதி தான் பாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாணிமாவை பார்க்கும்போது, இல்லைங்க உங்களை தாங்க போடுறதா இருந்தோம், ஆனால் லதாம்மா சைட்லேருந்து உங்களை போட்டால் அப்புறம் அவங்க பாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சும்மா கூட சொல்லியிருக்கலாம். எது நிஜம் எது பொய்யன்னு நமக்கு தெரியாது. எப்போவுமே கண்ணால் பார்த்து காதால் கேட்டு தீர விசாரித்து அதை தான் நம்ம நம்பணும். இல்லைன்னா அந்த வார்த்தைகளை நம்ம வந்து மனசுக்குள்ளே எடுத்துக்கவே கூடாது. வாணிமாவுடைய கடைசி காலகட்டத்தில் அவங்க கூட எவ்வளவோ சிஸ்டர்ஸ் இருந்தாலும் அவங்களுக்குன்னு குழந்தைகள் இருந்தாலும் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு என் கணவன் வாழ்ந்த வீட்டில் நான் இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் தனியாக இருந்தாலும் நான் நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு அங்கே இருந்திருக்காங்க. ஸோ அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு தனிமை விரும்பி தான் அவங்க எப்போவுமே அவங்க வந்து ரொம்பவும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, சில பேர் வந்து நிறைய ஆட்களோடையே இருந்திருந்து பழக்கப்பட்டிருப்பாங்க. இப்போ சரோஜாதேவிக்கு எடுத்துக்கோங்களேன், அவங்களால அவங்க வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏழு எட்டு பேர், அவங்களுடைய இந்த புவனேஸ்வரியுடைய பொண்ணு, அதுக்கப்புறம் வீட்டில் வேலைக்காரங்களே ஏழு எட்டு பேர் இருப்பாங்க, அப்புறம் அவங்க அக்காவுடைய பசங்கள்லாம் டெய்லி காத்தால் வந்து சாயங்காலம் வரைக்கும் அவங்க கூட இருந்துட்டு போவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் சவுக்காரம்மா கிட்டே நான் ரீசெண்டாக பேசும்போது அக்கா என்கிட்ட என்ன சொன்னாங்க, நான் தனியாக தான் பப்பி இருக்கேன் அப்படின்னாங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு என்ன வயசு, 92 வயசு ஆகுது. 92 வயசில் அவங்க தனியாக இருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. காஞ்சனா அக்கா கிட்ட கூட இப்போ பேசிகிட்டு இருந்தேன், ஊர்லேருந்து வந்தோடனே அவங்களுக்கும் ஒரு தடவை ஃபோன் போட்டேன். ஏன்னா தனியாக இருக்காங்க, அக்கா ஏதாவது வேணும்னா என் நம்பரை சரியாக நீங்கள் பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களா, எதாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அவங்கள வந்து கண்டிப்பாக கூப்பிடுறேன் பப்பின்னு சொல்லிவிட்டு பல விஷயங்கள் என்கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணாங்க. ஆனாலும் தனியாக தான் இருக்காங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் தனியாக தான் இருக்காங்க. என்ன பண்ண முடியும், தனியாக இருக்கிறவங்களுக்கு யார் துணையாக இருக்காங்க, கண்டிப்பாக அந்த கிருஷ்ணர் துணையாக இருக்கார். இல்லையா அவங்கவுங்க மனசுக்குள்ளே யாரை குருவாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ, இல்லை யாரை வந்து அவங்க கடவுளாக ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ, அவங்க கண்டிப்பாக துணை இருப்பாங்க. அன்றைக்கி அவங்க நைட்டு வந்து எந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு அதாவது திரும்பி வந்து படுக்கும்போது வழுக்கியிருக்கலாம், அதில் அவங்க விழுந்து தலையில் அடிபட்டு அவங்க இறந்துருக்கலாம். அந்த மூச்சு போகும்போது பக்கத்தில் யாரும் இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ பேருடைய ஹிருதயத்தை அந்த குரலுடைய இனிமையில் அவங்க வந்து அப்படியே கரைய வச்சுருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சரஸ்வதி அவங்க. அவங்க வந்து இப்படி தனிமையில் யாருமே இல்லாமல் இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் பிறந்தா இறந்து தானே ஆகணும். அதில் தனிமையில் போகிறதும் கூட எல்லாரும் சுற்றார் உறவினர் எல்லாரையும் வச்சுக்கிட்டு போகிறது, இது எல்லாமே பகவானுடைய விருப்பம். நம்ம கையில் எதுவுமே இல்லை. யாருக்கு எப்போ அழைப்பு வரும், அந்த அழைப்பு எப்படி வரும் அப்படின்னு யாருக்குமே தெரியாது. வாணி ஜெயராம் அவர்கள் வாங்காத அவார்ட்ஸே கிடையாது, அவ்வளோ அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நேஷ்னல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட், ஆந்திர பிரதேஷ், அப்புறம் வந்து கர்நாடகா, கேரளா, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஃபிலிம்ஃபேர் அவங்க வீட்டில் போனாலே அப்படி அந்த லைன் பூரா அவார்ட்ஸாக தான் இருக்கும், அவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காங்க. கடைசியாக இந்த நாட்டுடைய மிகவும் ஒரு பெருமை மிக்க பத்மபூஷன் அவார்டும் வந்து அதை அவங்க வாங்க முடியாமல் போயிட்டாங்கன்னு நினைக்கும்போது எனக்கு உண்மையிலேயே வந்து எனக்கு கண் கலங்குது, மனசு கஷ்டமாக இருக்குது. என்னப்பா பண்ண முடியும், ஸோ அதை வந்து மனசு வந்து வருத்தப்பட தான் செய்யும். ஆனால் பாடகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, பாட்டு பாடுறவங்க, கவிதை எழுதுகிறவங்க, அதாவது பாடல்கள் எழுதுகிறவங்க, இவங்க ரெண்டு பேருமே இல்லைன்னா கூட அவங்க என்றைக்குமே நம்ம மனசில் நினச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டை கேட்க கேட்க இன்றைக்கி எஸ்பிபி சார் நம்ம கூட இல்லை, ஆனால் நம்மளால் அவரை வந்து மறக்க முடியுமா? எப்படியோ ரேடியோவில் ஒரு 10 பாட்டு ஒரு பாட்டு வரதான் செய்யும், இல்லையா யூடியூப் போட்டாலும் ஒரு 10 பாட்டு வரதான் செய்யும், சாமி பாட்டு போட்டால் ஒரு பாட்டு வரதான் செய்யும். அதே மாதிரி தான் வாணி ஜெயராம் அவர்களும். அவங்க வந்து மீரா மேலேயும் நிறைய கசல் பாடியிருக்காங்க, நிறைய பஜன் பாடியிருக்காங்க, அருமையான பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. அதை கேட்டு அவங்க எங்கே இருந்தாலும் அந்த ஒவ்வொரு முறையும் அந்த பாட்டை நாம் கேட்கும்போது, அம்மா எங்களுக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்துட்டு போயிருக்கீங்க, இவ்வளோ ஒரு அமைதியை எங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்கீங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், உங்கள் ஆத்மா சாந்தி அடையணும், நீங்கள் அந்த பகவான்கிட்ட அப்படியே போய் நிரந்தரமாக அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் இன்னொரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.